மக்களே, நீங்கள் பார்த்து கேட்டிருக்கிறது நூஸ்டர் கேமிங். நான் உங்கள் நூஸ்டரே. ஸோ இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்டாக விளையாட போகிறோம். ஸோ மொதல் நம்ம பண்ணிட்டு இருந்த சீரீஸோட கண்டினியூவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ என்ன ஆச்சுன்னா நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சுன்னா ஒரு அதை பற்றி பேச தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் கிராஃப்ட் சீரீஸை திரும்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ புதுசாக இன்னொரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம மைண்ட் கிராஃப்ட் சீரீஸில் எபிசோட் போட்டதோட சீரீஸ் ஆரம்பித்தது அதிகமாக இருக்கும் போல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சீரீஸ். ஏன், என்னாச்சு ப்ரோ, அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது டெலிட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது பழைய வெர்ஷனு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனு, அதனால் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து என்ஜாய் பண்ணி ஆடலான்றதுக்காக சரி ஓகே பேசாமல் நம்ம ரீஸ்டார்டே பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோடு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனே உடனே வந்து சேரும். ஸோ அவள் தான் எல்லாம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க, அப்போ தான் வந்து இன்னும் உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து தெரியும், நானும் என்னோடய குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே, வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர்ல்டு கிரியேட் பண்ண போகிறோம். ப்ளே கொடுத்துரும். ஸோ நான் வந்து வேர்ல்டு கிரியேட் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? யாரும் சீட் பண்ணுறாங்களாம் நினச்சிடக்கூடாது. என்ன வைக்கலாம், மூஸ்டர் விட வச்சுப்போம், அப்புறம் மாற்றிக்கலாம். சரி ஓகே, சர்வைவலு இந்த ஷோக்கானினஸ் வந்து ரொம்ப முக்கியங்க, அதனால நான் வச்சுக்கிட்டேன். சீட்ஸ், நோ சீட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வரணுன்னா சீட்ஸை வந்து எனேபிள் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம நியாயமாடுவோம். எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டோம். லோடிங், இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணோம். சரி ஓகே, வரலாம் வரலாம்வா வரலாம்வா வைரவா அப்படின்னு அப்போ கூட வர மாட்டேன் நாய். ஓகேங்க, லோடிங் வந்துருச்சு. எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புது வேர்ல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் எபிசோடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிக்கிறோம். இந்த வில்லேஜ்லாம் வேணாங்க, விட்டுருங்க. இந்த வில்லேஜுக்கே நம்மளுக்கு செட்டே வரலைங்க. இந்த வில்லேஜ் தேடிப்பே நம்ம வந்து வீடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வுட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பேசிக்கிட்டே கலெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜுக்கெல்லாம் போய் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஏதோ ஒன்று சொல்ல வந்து மறந்து போயிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஓக்வுட் பிளாங்க்ஸை செஞ்சு ஒரு கிராஃப்டிங் டேபிளை செஞ்சாச்சு. பாரு, இன்னும் 20 இருக்குங்க, இப்போவே வந்து ஆக்ட் செஞ்சுக்கலாம். ஓகே, டக்குன்னு பண்ணிட்டோங்க நம்ம. இவ்வளோ சீக்கிரம் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, டக்குன்னு பண்ணிட்டேன். ஓகே, ஆஹா ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பன்னியெல்லாம் கொண்டுட்டு ஷீப்பை வந்து இப்போ வந்து நம்ம வந்து கொல்ல போகிறோம். ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் ஆடுறவங்களுக்கு எதுக்குடா ஷீப்பு கொல்லணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏதோ ஒயிட்டாக இருந்தது, ஒரே நிமிஷம் இருங்க, கேவுங்க. ஐயா கல் இருக்கே, வெட்டலாமா இப்போவே? சரி கிடைக்குது, வெட்டிடலாம். ஓகே, நான் வெட்டிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்க, ஒரு வழியாக இப்போ ஒரு 10 நிமிஷமாக உட்காந்து இடத்துலையே எழுந்துக்காமல் எப்படியோ வெட்டி முடிச்சிட்டோம். நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 20 cobblestone இருக்குது. ஏங்க ஒயிட் கலரில் இருக்குது ஷீப்புங்க. ஓகேங்க, முதல் ஷீப்பு கிடச்சிருச்சு. ஸோ வெட்டு செய்யணும். ஸோ நம்ம வீடு கட்டுறமோ இல்லையோ ஒரு வெட்டு செஞ்சு நம்ம வந்து சேவ் பண்ணிடணும், ஓகேங்களா? நீங்கள் நம்ம வீடு கட்டுறது தான் பெரிய நோக்கம். பட் ஒரு வேலை ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து வெறும் வெட்டு மட்டும் செஞ்சிடலாம்.
ஏன் இது கடியில் போனால் டைமண்ட்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்க, இடத்த குறித்து வச்சுக்கணும். சரி ஓகே, ஆஹா பக்கத்துலேயே காடு, இந்த மாதிரி இடமே சூப்பருங்க. இந்த இடத்துல கூட நம்ம வந்து வீடு கட்டலாம். நமக்கு தான் வில்லேஜுக்கும் நமக்கும் வில்லேஜுக்கும் சுத்தமாக சரியே இல்லையே. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷீப்பு தேடுற வேலையை பார்ப்போம். ஆ ஆடா பாவிங்களா, எவ்வா ஆட கடவுளே, ஏமா எப்படியோ ஸ்பான் ஆயிடுச்சுங்க. இப்போதான் ஸ்பான் ஆயிருக்கு, நல்லா நான் பார்த்தேன் ஸ்பான் ஆயிடுக்கு. வா கிடச்சிச்சிரா. ஏங்க இந்த இன்னொரு ஷீப்புக்காக நான் அலையாத பாடுங்க, எவ்வளோ அலைய வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த மானெல்லாம் கொன்னிக்கலாம். ஸோ உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஸ்பீடு ஓட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு ஷீப் வந்து தேவை, அதை வந்து நம்ம வந்து வெட்ட போகிறோம். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது, தேடுவோம். ஆ இதெல்லாம் நம்ம வந்து தான் வெட்டிக்கிட்டோம், ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உணவு தேவை. ஆஹா கிடச்சிருச்சா ஃபைனலி. யா இந்த ஒரு ஷீப்புக்கு நான் எவ்வளோ நேரத்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இருக்காங்க. இந்த மூணு ஷீப்பு உள்ளுக்கு நான் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வந்து தேடிட்டுருந்தேன். ஒரு ஆட்டுத்தோளுக்கு ஒரு ஆட்டு முடிக்கு என்ன வேணாலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே. டா ஷீப்பா, ஏண்டா இவ்வளோ நேரம் வந்து ரெண்டு ஷீப்பா? ஏய் ஒன்று மனசாட்சியே இல்லைடா, இவ்வளோ நேரம் நான் வந்தேனடா, ஒரு ஷீப்பு கூட காணும்டா கண்ணு கேட்டேன் தூரத்துக்கு. இது ரெண்டு ரெண்டாக கொடுக்குறீங்க. சரி ஓகே. இப்போ வந்த வழி என்ன சாமி? இங்கே கட்டிடலாமா? பச்சை பசையில் இருக்குது, பக்கத்துலேயே காடு இருக்குது, ஒட்டுக்கு பஞ்சம் இல்லை. இங்கே வேறு ஒரு ட்ரெஞ்சு மாதிரி போகுது. இங்கே ஏதாச்சும் தண்ணி இல்லை. சரி அங்கே பாருங்கள், மலை மாதிரி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்டிப்பாக காபுல் ஸ்டோனுக்கு அங்கே வந்து பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காபுல் ஸ்டோன் தான் இருக்கும், ஓகேங்களா? அதனால் வந்து காபுல் ஸ்டோனுக்கு இப்போ பஞ்சம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்டு செஞ்சிட்டோம், ஃபைனலி பெட்டு செஞ்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சி இந்த பெட்டை ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரிஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம செத்தோன்னா அதே இடத்துல வந்து திரும்பி உயிர் கொண்டு எழுந்துவான், ஓகேங்களா? இதுதான் இந்த பெட்டோட யூஸு. பெட்டு தான் வந்து அடிப்படையான தேவையா, இந்த பெட் இல்லைனா நீங்கள் சர்வே பண்ண முடியாதுங்க. ஓகே ஆஹா கடைசிடுச்சு. ஸோ வெட்டிட்டு வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். முடிச்சா சூப்பர். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கிராஃப்டிங் டேபிளை வச்சு எங்கடா போச்சு கிராஃப்டிங் டேபிள், இது உள்ளே இருக்கா? ஐயோ இதங்க இது, ஓகேங்க. இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிளை வச்சு இன்னொரு பிக்காக்ஸ் வந்து, அதாவது நம்ம வந்து இதை வச்சு செய்ய போகிறோம். அதனால் வந்து நம்ம இன்னும் வேகமாக வந்து வெட்டலாம். ஸோ கோல் கடிச்சதுன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா கோல் வந்து பார்த்திங்கன்னா கோல் வச்சு டார்ச் ரெடி பண்ணலாம். டார்ச்சை வச்சு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, டார்ச்சை வச்சு கேவ் மைனிங் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் கடிச்சிருச்சு. பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான காபுல் ஸ்டோனை எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டை வந்து நல்ல இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதனால தான் நல்லாயிருக்கேன், சமமாக இருக்குங்க இந்த இடம், பக்கத்துலேயே காடு இருக்குங்க, இங்கேயே போட்டுடலாம் நினைக்கிறேன். இதெல்லாம் விட்டுடலாம், நல்லா தாங்க இருக்குது. போடு வெட்ட, அவள் தான் ரீஸ்பாயின் பாயிண்ட் செட் பண்ணியாச்சே, சூப்பர். ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணா வீடு கட்டுறது தான். ஸோ வீடு கட்டுறதுக்கு என்ன தேவை, வுட்டு தேவை. அதை நான் வெட்டிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓப்பா செம்ம சன்செட்டுங்க, இதுக்காக தான் நான் வந்தேன், நல்லா இருக்கே. சூப்பராக இருக்குங்க, ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும், சூப்பராக இருக்குங்க. மைன்கிராஃப்ட்லேயே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னா இது தான்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடஸ் இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஷேடஸ்லாம் போட்டால் அவ்வளோதாங்க, வங்கமாக இருக்கும். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வந்தேன், ஃபஸ்ட்டு தூக்கம் யா, ஃபஸ்ட்டு தூக்கம் யோ, எதுக்கு இது இவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்க, வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஓக்குட்டே நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து ஓக்குட் பிளாங்காக மாற்றணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பில்லர் அமைக்கணும். ஓகே, கரெக்டாக தான் வந்திருக்கு. 5 போகணுமா, 4? ஆ ஓகே, வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஜம்பு அவ்வா, ஓகேங்க, பார்த்தீங்கன்னா ஓடு. ஆஹா, இது ஓகே. ஆ ஓகே, இப்போது பார்த்திங்கன்னா ஜம்பு கரெக்டாக வந்துருச்சுங்க, சூப்பருங்க. 4 போட்டுட்டோம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி போட போகிறோம், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டானா? ஆ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் போட போகிறோம். எப்படின்றது நான் சொல்கிறேன். ஐயோ, ஒரு தலைவலிங்க, நம்மளே தொடாமல் தெரியாமல் தொட்டுட்டு அதை உடைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகி. சரி ஓகே, இதை எடுத்துக்கு நான் போட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் வந்து உள்ளே வந்து போட்டுக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. கல் இருக்கா? முதல்ல 20 தான் இருக்கா? இன்னுங்க இது 20 தான் இருக்கா? இன்னும் 31 இருக்கா? ஓகே, 10th அப்போ கூட. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் மாதிரி போடுவோம். இப்போ இந்த மாதிரி தான் இப்போ சுற்றி போட போகிறோம். ஓகே, பார்த்தீங்களா, இப்போ கிட்டத்தட்ட காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஷேப் வந்துருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வித்து அப்புறம் லென்த்து எனக்கு போதுங்க, ஏன்னா அவ்வளோ இதெல்லாம் வைக்க போகிறது இல்லை. ஸோ ஓகே, இந்த காபிள் ஸ்டோனை போட்டுடலாம். ஆஹா, கரெக்டாக முடிக்கும் போது வருது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காபிள் ஸ்டோனை திரும்பி போய் வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டணும். இந்த தடவை கோல் கொஞ்சம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க. ஸோ ஓகே கைஸ், நான் வந்து வெட்டிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஆஹா, கோல் கிடச்சிச்சு. கோல் கிடச்சிச்சுங்க, ஆஃப்டர் லாங் டைம். ஓகே, இந்த கோல் வந்து வெட்டிட்டு நம்ம வந்து டார்ச் செய்யலாம். ஓகேங்க, இப்போ வந்து கிட்டத்தட்ட 30 காபிள் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. உள்ளிட்டோமா? கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஆஹா, இது வேறையா? ஓகேங்க, வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடு கட்டுற வேலையை கிட்டத்தட்ட முடித்தாச்சு, முடிச்சோடனே சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து உட்டு தேவை. வா, இப்போ இந்த உட்டை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவு செய்ய போகிறோம். ஓகேங்களா, ஐயோ பிரிட்ஜு கதவா, இது தெரியாமல் போச்சு. சரி பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்கீங்க. ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போகிட்ட நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காபிள் ஸ்டோன் இல்லை. ஸோ ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு எனக்கு போதும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அது மீன் அந்த ரூஃபை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேவ் மைனிங் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சன்செட்டை பார்த்துட்டு நான் தூங்க போகிறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சரிங்களா? இந்த சன்செட்டை பார்க்க போகிறோம், நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஓகேங்க, ஆஹா என்ன ஒரு அழகு, சூப்பருங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க வேண்டியது தான்.
ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கு என்னடா இவ்வளோ நேரம் கேட்டிங்கன்னா, சாரி பட்டன் நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது? ஓகே சூப்பராக இருக்குங்க, வேற லோடு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இத்துடன் முடித்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டா.